என்னை பொறுத்தவரையில் பிஜேபிக்கு புஷ்பு அவர்கள் சென்றதை பற்றி நான் கவலைப்படவில்லை. ஒன்றை மட்டும் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன், எங்கிருந்தாலும் வாழ்க என்ற அல்லாஹ் நாமத்தை தான் நான் ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன். ஆகவே குஷ்பு அவர்களை பற்றி நான் சொல்வதற்கு ஒன்றும் கிடையாது, அவர்கள் எங்கிருந்தாலும் வாழ்க. ஆனால் அதே நேரத்தில் காங்கிரஸை தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியாவில் யார் விமர்சித்தாலும் அதற்கு நான் கண்டிப்பாக பதில் சொல்லுவேன். ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் விடுதலை பண்ண சொல்லி தமிழக அரசு தீர்மானம் கொண்டு பண்ணியிருக்காங்க, மதுரை ஹைகோர்ட் கடுமையான விமர்சனங்கள் பண்ணியிருக்காங்க, இந்த விடுதலை வந்து தமிழக ஆளுநர் வந்து இந்த காலந்தாழ்ந்து இல்லை. என்னை பொறுத்தவரையில் பேரழிவாளனை பொறுத்தவரையிலும் நள்ளியின் மீதும் இருக்கின்ற குற்றச்சாட்டுகள் அபாண்டமானவை என்ற ஒரு கருத்து வந்து கொண்டிருக்கின்றது. அந்த கருத்து உண்மையாக இருக்குமேயானால் பேரறிவாளனையும் நளினியையும் விடுதலை செய்வதில் ஆட்சேபனை இல்லை என்று தான் நான் சொல்வேன். இருந்தாலும் சட்டம் அதனுடைய கடமையை செய்யும், சட்டம் என்ன சொல்கிறதோ அதை ஏற்றுக்கொள்வோம். வேளாண்மை சட்டங்கள் வந்து விவசாயிகள் கடுமையாக எதிர்த்துருக்காங்க, ஆனால் நாங்கள் வந்து வேளாண்மை சட்டம் வந்து சாதகமாக தான் விவசாயிகளுக்கு அப்படின்னு சொல்லி அவங்க எப்படி பார்க்குறாங்க? நீங்கள் நாடு முழுவதும் இருக்கின்ற விவசாயிகள் இன்றைக்கு காந்தி சிலையை திறந்து வைத்து இங்கே பேசிக் கொண்டிருக்கின்றோம். காந்தி அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள், உண்மையான இந்தியா என்பது இந்தியாவின் கிராமங்களில் தான் இருக்கிறது, அதாவது விவசாயிகளிடம் இருந்தால் இருக்கிறது என்று சொல்லி இருக்கின்றார். விவசாயிகளுக்கு வருமானம் என்பது மிக குறைவாக இருந்து கொண்டிருக்கின்றது, ஆனால் விவசாயிகளுக்கு சுதந்திரமாக செயல்படக்கூடிய ஒரு நிலை இப்போது காங்கிரஸ் காலத்தில் இருந்தது. அது மட்டுமல்ல, விவசாயிகள் தாங்கள் விளைவித்த பொருளை தங்கள் இஷ்ட விலைக்கு, லாபகரமான விலைக்கு, இஷ்டமான இடத்தில் விற்கக்கூடிய நிலைமை தான் இப்போது இருக்கின்றது. ஆனால் இதை போக்கிவிட்டு இங்கே இருக்கின்ற குறிப்பிட்ட விரல் விட்டு எண்ணக்கூடிய பணக்காரர்களுடைய கையில்தான் அந்த பொருள்களை விற்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்துவது எந்த விதத்தில் நியாயம் என்று நான் மோடி அவர்களை கேட்க விரும்புகிறேன். இல்லை, வேல் யாத்திரை இருந்தாலும் சரி, கையில கல் எடுத்தாலும் சரி, என்ன குட்டிக்கரணம் போட்டாலும் பாரதிய ஜனதா கட்சியை தமிழக மக்கள் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். திருமாவளவன் சொல்லிய கருத்துக்கு எதிர்ப்பு கிளம்பி இருக்கின்றது. திருமாவளவன் சொன்ன கருத்து நூற்றுக்கு நூறு உண்மையான கருத்து, அதை எதிர்ப்பவர்கள் வேண்டுமென்றே காழ்ப்புணர்ச்சியோடு தான் எதிர்க்கின்றார்களே தவிர அவர்கள் அதை வேண்டுமென்றே செய்து கொண்டிருக்கின்றார்கள். பட்டாசு வெடிக்க வேண்டும், வெடிக்கக்கூடாது என்று ராஜஸ்தானிலே சொல்லியிருப்பது, அது வெத்து பட்டாசை வெடிக்கூடாதா இல்லை உண்மையான பட்டாசை வெடிக்கூடாதா என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் பத்திரிகையில் அந்த செய்தியை பார்த்தேன். ராஜஸ்தானை பொறுத்தவரையில் அந்த அரசாங்கத்திற்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் சார்பில் பட்டாசுகளை வெடிப்பதற்கு அனுமதி வேண்டும் என்று கேட்க கே.எஸ். அழகிரியை நாங்கள் வற்புறுத்தி இருக்கின்றோம். குட்டை நெட்டை கம்மி அதிகம் என்ற பேச்சுக்கே இடம் கிடையாது. நாங்கள் கூட்டணியிலே எல்லோரும் ஒரே, நாங்கள் கூட்டணி என்பது தேர்தலுக்காக மட்டுமல்ல கொள்கைகளிலும் மொத்த கருத்துடையவர்களாக நாங்கள் இருக்கின்றோம். ஆகவே எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை மதிக்கின்றோம், அதே போல் திராவிட முன்னேற்ற கழகமும் எங்களை மதிக்கின்றது. இடம் கம்மியாக தருவார்கள் என்று சொல்வதெல்லாம் வேண்டுமென்றே குழப்பம் ஏற்படுத்துவதற்காக, இதை பற்றியெல்லாம் நாங்கள் கவலைப்படாமல் நாங்கள் எடுத்துக்கொண்ட அந்த மோடியின் எதிர்ப்பு பாதையிலே வேகமாக சென்று கொண்டிருக்கிறோம். ஸ்டாலின் அவர்களை ஒட்டிய போஸ்ட் அவரே சொல்லி இருக்கின்றார், என்னை விமர்சனம் செய்யுங்கள், நான் அதை பற்றி கவலைப்படவில்லை என்று. ஆனால் போஸ்டை ஒட்டுவதற்கு ஒரு முறை இருக்கிறது, எந்த அச்சகத்தில் அடிக்கப்பட்டது, யாரால் அந்த போஸ்டர் போடப்பட்டது என்பதெல்லாம் அதில் இருக்க வேண்டும். அது இல்லாமல் சட்டத்துக்கு விரோதமாக அந்த போஸ்டர்கள் ஒட்டப்பட்டிருப்பதை நாங்கள் கடுமையாக எதிர்க்கின்றோம். சொல்லியிருப்பது யார் மகா பெரிய யோகியரா என்றால் கிடையாது.
உலகத்திலே மகாப்பெரிய அயோக்கியராக இருக்கின்ற மோடி அரசு சொல்வதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது.